ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் இன்னும் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி, ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்யப்படுற ரிப்பன் பக்கோடாவுக்கு இன்க்ரீடியன்ட் ரொம்ப கம்மி, அதே மாதிரி வேலையும் சீக்கிரம் முடியும். ரிப்பன் பக்கோடா செய்ய என்னென்ன தேவை அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கப் பச்சரிசி மாவு, நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கடலை மாவு, அரை ஸ்பூன் எள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் நான் இன்னைக்கு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், வாசனைக்கு பெருங்காய பொடி, டேஸ்ட்டுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில். நான் இன்னைக்கு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இந்த மாவில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணி செய்கிறோம் இல்லையா, இந்த ரெசிபியை அரிசி மாவுக்கு பதிலாக இட்லி அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு, கடலை மாவு, எள், மிளகாத்தூள். பெருங்காய பொடி, இப்போ இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக இதில் மிளகாவை ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் மிளகாத்தூளோட அளவை கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு நான் சொன்ன மாதிரி மிளகுத்தூள் இல்லை மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு இந்த மாதிரி அச்சு கிடைக்கும். இது இல்லாட்டின்னா இந்த ஷேப்பில் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அச்சு விருப்பமாக இருக்கோ அந்த அச்சு யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த ஷேப் இருக்க அச்சு தான் எடுத்திருக்கேன். மாவு ஃபில் பண்ணிட்டோம். மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் சும்மா லைட்டாக இங்கே சுற்றி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரணும். டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு இதில் பிழிய ஆரம்பிச்சிடலாம். கடாய் பெருசாக இருக்குது, எண்ணெய் கம்மியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த எண்ணெயை நான் திரும்ப ரீயூஸ் பண்ண மாட்டேன், அதனால கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்கேன் ரிப்பன் பக்கோடா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் செவந்துருச்சு, நம்ம திருப்பிடலாம். லைட்டாக நீங்கள் இப்படி அழுத்தி விட்டிங்கனாலே அது நல்லா தானாக உடஞ்சிரும். இல்லாட்டினா நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டு உடச்சி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டேன். எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க, சூப்பரா நம்மளுடைய ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புறேன். நிறைய பேர் என்னுடைய தீபாவளி ரெசிபிஸில் தட்டை ரெசிபி வந்து நிறைய பேர் பார்க்கல. உண்மையாகவே அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த ரெசிபியை பாருங்கள்.
டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அது வேலை கிடையாது. அந்த ரெசிபி பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். ஏன்னா சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது, நிறைய பேர் பார்க்கல அப்படிங்கிறது தான் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.